பிரான்ஸ் நாட்டில் மெட்ரோ ரயில் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் பயணிகள் பெரும் சிரமம் அடைந்துள்ளனர். ஊதிய உயர்வு, ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்தம் தொடங்கியுள்ளது. மூன்றில் ஒரு பங்கு வழித்தடங்கள் முழுமையாக மூடப்பட்ட நிலையில் மற்றவை பீக் ஹார்ஸ் எனப்படும் கூட்ட நெரிசல் நேரங்களில் மட்டுமே இயங்குகின்றன. குறிப்பாக தலைநகர் பாரிஸில் மக்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதையடுத்து பெரும்பாலானோர் வாடகை வாகனங்களை பயன்படுத்த தொடங்கியதால் சாலை போக்குவரத்திலும் நெரிசல் நிலவும் நிலை உருவாகியுள்ளது. வெனிசுலாவில் 400 இசைக்கலைஞர்கள் பங்கேற்ற ஆர்கெஸ்ட்ரா குழு ஒன்று நடத்திய இசை நிகழ்ச்சி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. வெனிசுலாவின் மரகைபோ நகரில் உள்ள சிக்வின் குவரா தேவாலயம் முன்பு அந்நாட்டின் பாரம்பரிய நாட்டுப்புற இசையான கெய்டா இசை நிகழ்ச்சியை நடத்தினர். இதில் 414 இசைக்கலைஞர்கள் பங்கேற்று கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி இசை நிகழ்ச்சியை நடத்தினர். கின்னஸ் சாதனை படைக்கும் நோக்கில் நிகழ்த்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியை கின்னஸ் நிறுவனம் அங்கீகரித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் டிசம்பர் மாதத்திற்கான 300 ரூபாய் ஆன்லைன் தரிசன டிக்கெட் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்பட உள்ளது. திருப்பதியில் ஏழுமலையானை தரிசனம் செய்வதற்கு வரும் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்காக தேவஸ்தானம் சார்பில் மாதந்தோறும் 300 ரூபாய் ஆன்லைன் தரிசனம் டிக்கெட் வெளியிடப்பட்டு வருகிறது. அதன்படி நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு 300 ரூபாய் கட்டண தரிசன டிக்கெட் வெளியிடப்படுகிறது. தினமும் 25,000 பக்தர்கள் தரிசனம் செய்யும் வகையில் டிசம்பர் மாதத்திற்கான 775,000 டிக்கெட்டுகள் வெளியிடப்படுகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக சிறுநீரக கோளாறால் அவதிப்பட்டு வரும் லாலு பிரசாத் யாதவுக்கு அவரது இளைய மகள் ரோஹிணி தனது சிறுநீரகங்களில் ஒன்றை தானமாக வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதாதளம் தலைவருமான லாலு பிரசாத் யாதவுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யுமாறு சிங்கப்பூர் மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருந்தனர். இதையடுத்து சிங்கப்பூரில் வசிக்கும் லாலுவின் இரண்டாவது மகளான ரோஹிணி தனது தந்தைக்கு சிறுநீரகத்தை அளிக்க முன்வந்தபோது அதனை ஏற்க லாலு தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பின்னர் குடும்ப உறுப்பினர்களின் தொடர் வலியுறுத்தலுக்கு பின்னர் லாலு பிரசாத் யாதவ் தற்போது ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் தெற்கு டகோடாவில் கண்டெடுக்கப்பட்ட டைனோடரஸ் டீரெக்ஸின் மண்டைவோடு நியூயார்க்கில் அடுத்த மாதம் ஏலத்தில் விடப்படுகிறது. பூமியில் வாழ்ந்த மிகவும் கொடூரமான உயிரினங்களின் பட்டியலில் உள்ள டீரெக்ஸ் டைனோசரஸின் மண்டைவோடு கடந்த ஆண்டு தெற்கு டகோட்டாவின் ஹார்டிங் கவுண்டியில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டது. இது கடந்த 4ஆம் தேதி முதல் நியூயார்க் நகரில் உள்ள சோதேபி அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் ஏலத்தில் விடப்பட உள்ள டீரெக்ஸ் டைனோசரஸின் மண்டைவோடு 15 மில்லியன் முதல் 25 மில்லியன் டாலர் வரை விலை போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் பெண்களின் மதுப்பழக்கம் கொரோனாவுக்கு முன்பு இருந்ததை விட தற்போது அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு கொரோனா கால ஊரடங்கே முக்கிய காரணம் என்று பெண்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தொண்டு நிறுவனம் ஒன்று இது தொடர்பான ஆய்வை 5,000 பெண்களிடம் நடத்தியது. இதில் கொரோனாவுக்கு பிறகு பெண்களிடையே மது அருந்தும் பழக்கம் 37% அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் ஏற்பட்ட மன அழுத்தம் தங்களை மதுபானத்திற்கு அடிமையாக்கிவிட்டதாக பல பெண்கள் கூறியுள்ளனர். மேலும் டெல்லியில் மதுபானத்திற்கு அளிக்கப்பட்ட ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்ற சிறப்பு தள்ளுபடி, டோர் டெலிவரி போன்ற சலுகைகள் மது வாங்க தங்களை தூண்டியதாக 77% பெண்கள் தெரிவித்துள்ளனர். மது அருந்தும் பெண்களில் 38% பேர் வாரத்திற்கு 2 முறையும் 19% பேர் வாரத்திற்கு 4 முறையும் மது அருந்துவதாக கூறியுள்ளனர். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கோல்டன் விசா வழங்கி கௌரவித்துள்ளது. நேற்று முன்தினம் ஷியான் விக்ரமுக்கு கோல்டன் விசா வழங்கிய நிலையில் இளைஞர்களை இசையால் கவர்ந்து வரும் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஐக்கிய அரபு அமீரக அரசு கோல்டன் விசா வழங்கி கௌரவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரக நாட்டின் குடியுரிமை போன்ற கோல்டன் விசா பெற்றவர்கள் 10 வருட காலத்திற்கு அந்நாட்டில் வாழவும் வேலை செய்யவும் படிக்கவும் அனுமதிக்கப்படுகின்றனர். நடிகர்கள் விக்ரம், கமல்ஹாசன், பிருத்விராஜ், துல்கர் சல்மான்,
மம்முட்டி, மோகன்லால், பாடகி சித்ரா, நடிகை த்ருஷா, காஜல் அகர்வால், நாசர், விஜய் சேதுபதி, வெங்கட் பிரபு என பலருக்கும் கோல்டன் விசா வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஓ மை கோஸ் திரைப்பட இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவின் போது நடிகை தர்ஷா குப்தா உடையணிந்து வந்தது குறித்து நகைச்சுவை நடிகர் சதீஷ் கமெண்ட் செய்ததால் அவரது பேச்சுக்கு எதிர்ப்பு வலுத்துள்ளது. யுவன் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஓ மை கோஸ் திரைப்பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் சதீஷ், வெளிநாட்டைச் சேர்ந்த சன்னி லியோன் நமது கலாச்சாரப்படி சேலை அணிந்து வந்துள்ளார், ஆனால் கோயம்புத்தூர் பெண்ணான தர்ஷா குப்தா எப்படி உடையணிந்து வந்துள்ளார் என்று கமெண்ட் அடித்தார். சதீஷின் பேச்சுக்கு பாடகி சின்மயி தனது சமூக வலைதள பக்கத்தில் சதீஷுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண் ஆடை அணிவது குறித்து சுட்டிக்காட்டி பேசுவது தவறு, இது ஒன்றும் காமெடி அல்ல, ஆண்கள் இதனை எப்போது நிறுத்துவார்கள் என்று சின்மயி கூறியுள்ளார். இயக்குநர் நவீன் தனது டுவிட்டர் பக்கத்தில், சதீஷ் சகோ, உங்கள் மனைவி என்ன ஆடை அணிய வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்தாலே அது தவறுதான் என்று பதிவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பாலியல் பலாத்கார வழக்கில் தேடப்பட்டு வந்த நபரை போலீசார் பிடிக்க முயன்றபோது செக்யூரிட்டி மீது காரை ஏற்றிவிட்டு அவர் தப்பி சென்றார். தனியார் நிறுவனம் ஒன்றில் பொது மேலாளராக பணிபுரியும் நீரஜ் சிங் மீது சக பெண் ஊழியர் ஒருவர் பாலியல் புகார் அளித்ததைத் தொடர்ந்து நொய்டா போலீசார் அவரை தேடி வந்தனர். இந்நிலையில் தனது வீட்டில் நீரஜ் இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து அவரை பிடிக்க போலீசார் வீட்டிற்கு சென்றனர். போலீசார் வருவதை தெரிந்து கொண்ட நீரஜ் காருடன் தப்ப முயன்றபோது மறித்து நின்ற செக்யூரிட்டியை காரை ஏற்றி கீழே தள்ளிவிட்டு தப்பி சென்றுவிட்டார். அவரை நொய்டா போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். தர்ஷா குப்தா ஆடை அணிந்தது குறித்து தனது கமெண்ட்டுக்கு நகைச்சுவை நடிகர் சதீஷ் விளக்கம் அளித்துள்ளார். ஓ மை கோஸ்ட் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் தனக்கும் தர்ஷாவுக்கும் இடையில் உள்ள நட்புறவின் காரணமாக எதேச்சையாக விழாமேடையில் பேசினேனே தவிர எல்லா பெண்களையும் குறிப்பிட்டு பேசவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். நவீன் சின்மையை கூறுவது நியாயமான கருத்துக்கள் தான் என்று கூறியுள்ள சதீஷ், யாரும் புகைப்பிடிக்க வேண்டாம், மதுவருந்த வேண்டாம் எனவும் பேசியுள்ளேன், அதைத்தான் கடைபிடிப்பதாக கூறியுள்ள சதீஷ், இந்த பதிவை பார்ப்பவர்கள் இதையும் கடைபிடித்தால் நன்றாக இருக்கும், நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டால் சந்தோஷமாக இருக்கும் என்று விளக்கம் அளித்து வீடியோ பதிவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் இரண்டு பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 13 வயது சிறுமி உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். 17 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜம்மு பட்டான்கோட் தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த இந்த விபத்தால் அப்பகுதியில் சிறிது நேரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.